சரியா அதுக்குள்ள அதுக்கு அப்புறமா இந்த தொழில் ஈடுபட்டேன் 50 வருஷமா 50 வருஷமா ஈடுபட்டுட்டு இப்போ நான் செய்துக்கிறேன். அதையே எங்கள் பசங்களுக்கும் சொல்லி கொடுத்து அவங்கள தயார் பண்ணி அவங்களும் அதே தொழில் தான் செய்துக்கிறாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அதே தொழில் தான். அதை பார்த்துக்கிட்டு என் பேர் பாலாஜி. 25 வருஷமா இந்த தொழில் செய்து அதுல எங்கள் அப்பா எல்லாருமே புரிஞ்சு தொழில் தான். இந்த தொழில் வந்து நாங்கள் ஆசைப்பட்டு தான் வந்தோம். என்ன ஆசைப்படுதுன்னா தறிக்கை போகும்போது நம்மளுக்கு காசு வாங்குவாங்க பசங்க. அந்த ஒரு ஆசையினால வந்தோம். நாங்கள் படிப்பு குறுக்கு விட்டோம். அதனாலே அப்ப நல்லா போயிட்டு தொழில் கண்டிக்க முடியாது. 10 வருஷம் இந்த தெரிஞ்சு வச்சிருக்கோம். எதனால செய்யணும்னா எங்கள் அப்பா செஞ்சிருந்தார். அதனால தலைமுறையாக அந்த தொழில் செய்ய முடிச்சு வேறு தொழில் செய்ய தெரியாது. நான் தண்ணி வச்சுட்டு பிகாம் வரைக்கும் படிச்சிருக்கேன். என்னால் மேற்கொண்டு வேறு எந்த வேலைக்கும் போக முடியல. அதனால மறுபடியும் எந்த வேலைக்கும் வந்தோம். வேறுபாளையத்தில் 30 வருஷம் காலமாக இந்த பட்டு தெரியுங்க. 5 வயசுல வந்து கத்துக்கிட்ட முதல்ல அதுக்கப்புறம் சிறு சிறு தான் முக்கியமாக தான் எனக்கு இந்த தொழிலை கற்றுக் கொடுத்தாங்கம்மா. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தா இதை முத முதல் கற்று வந்து சின்ன ரகத்தில் தான் கற்றுக்கிட்டேன். நான் வந்து இதுக்கு மேல் வந்து இது ரகம் பெரிய ரகம் நினச்சிருந்தேன். நான் ஒரு என்ன ஆகத்துல இந்த சிம்பிளான ரகமாக நினச்சிட்ருக்கேன். இப்போ இந்த லாக்டவுன் வந்து சுத்தமாக சின்னதாக தான் நினச்சிருக்கேன். என் மனைவி இல்லை என்ன பண்ணி சொன்னாங்க தெரியாது. பட்டி அடிக்கவும் இப்போ இது வந்து எல்லாருக்கும் 2 நாடாக போகும். சைடுக்கு 1 நாடாக போகிறதுக்காக 1 ஆள் தேவை. பார்டு வந்து 1 கலர் வரும். உடல் 1 கலர் வரதால இதுக்கு 2 ஆள் தேவை. எங்கள் மனைவி இவங்க பேர் விஜயலட்சுமி. இவங்களும் நாங்கள் சேர்த்து கூட மடம் வேலை செய்கிறாங்க. இவங்க இந்த மாதிரி செய்து கொடுத்தா தான் எங்களுக்கு உள்ள வேலை செய்கிறாங்க. நான் சேர்த்து வச்சிருக்கிறேன். நான் அம்மா வீடு திருக்கல்மேடு. நீங்கள் வேலை 10 வருஷம் ஆகுது எங்களுக்கு. கூட இவங்க பட்டை வெடிக்கிறது ஜரிகை அழிக்கிறது இதெல்லாம் கூட ஹெல்ப் பண்ணணும். மற்றபடி இந்த வேலை முடிஞ்சதுன்னா டைலரிங் வேலை செய்யணும். வீட்டில் இருக்கும்போது டைலரிங் வேலை கற்றுதான் வந்தேன். நான் வந்து இவன் வந்தது கூட இவங்க கூட ஹெல்ப் பண்ணுறாங்க. பட்டை ஏகிறது ஜரி ஏகிறது அது முடிச்சு பியூட்டி கோர்ஸ் முடிச்சிருக்கேன். முதல்ல கோர் வாங்கி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் ஒர்க் சைடு டபுள் சைடு பாவாடை வேறு இருந்தது ரகம். பாவாடைலாம் பசங்க சின்ன சின்ன பசங்க கட்டுறதுக்குலாம் பாவாடை பாவாடை தயார் பண்ணோம். இப்போ அதெல்லாம் வச்சுக்கிட்டு பூ நெச்சு தான் இருக்குது. இருந்தாலும் இப்போ வேலைப்பாடு இன்னைக்கு இப்போ மாறி இருக்குது. இப்போ ரகம் போட்டு பார்க்குறீங்கல்ல இது ஒரு கோர்வு தான். இது இப்போ நெய்ட்டு போகுது அதிலே போகுது அங்கே நெய்யும். ரகம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரகம் இருக்கு. டபுள் சைட் ரகம் இருக்குது. 1 சைட் ரகம் இருக்குது. சில்ப்பு ரகம் இருக்குது. புட்டா ரகம் இருக்குது. ஒரு ரகத்துக்கு தாங்க ஒரு லேட் ஆகும். சில்ப்பு ரகம்னா கொஞ்சம் லேட் ஆகும். புட்டா ரகம்னா கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போ நான் பார்க்கறது வந்து பாவாடை. பாவாடை இந்த பாவாடையும் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 12 நாள் ஆகிடும். இந்த பாவாடையும் எல்லா ரகமும் எங்களுக்கு செய்ய தெரியும். ரன்னிங் எந்த ரகம் இருக்கோ அந்த ரகத்தை நாங்கள் என்ன கலர் அவங்களே கேட்டாங்க. எங்க இஷ்டத்துக்கு எங்களுக்கு தேவையானது நாங்க போட்டு வச்சுக்கலாம். 15 வருஷம் அதை பாருங்க அப்படியே நாங்க பாதுகாத்து வச்சுக்கோம். ஃபுல்லா செல்ஃப் ரகம் ஃபுல்லா இருக்குது. இது அதே விஷயம் தான். பாட்ரு தனி கலர், இது ஒரே கலர். இது பாட்ரு தனி உடல் கலர் வேற. இது வந்து புட்டா ரகம். புட்டா புட்டா டபுள் சைடு போட்டு வாங்கி தான் வேணும். வேற ரேட்டு 5 கலர் ரேட்டு பிள்ளையார் ரேட்டு இதெல்லாம் தாழ்வு ரேட்டு இதெல்லாம் வாங்குவோம். இப்போ அந்த மாதிரி ரேட்டு இதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து புதுமையான முறையில் தயார் பண்ணுறாங்க. அப்போ வந்து கையிலே தான் எல்லாம் வாங்கணும். எங்கிட்ட தேவையில்ல பென்சில் கலர் தான் கேட்பாங்க. அதிகமாக வந்து கலர்கள்லாம் வித்தியாசமாக இருக்கும். நியூ கலராகவும் கேட்பாங்க. இதெல்லாம் வந்து பாவ கலரு நியூ மாடலாக கேட்பாங்க. இப்போ லால் கலர் கலர்லாம் அந்தளவு போடலை. பாவ அது கரையாடுறது அப்படி வச்சுருக்காங்க. மிச்ச நேரம்லாம் எல்லாமே கலர் நல்லா நியூ கலராக இருக்கும் மாடல்லாம். சில பேர் வந்து பார்டர் வச்ச மாதிரி கேட்பாங்க. சில பேர் வந்து பார்டர் இல்லாத இதிலே விரும்பி கேட்பாங்க. இதிலே நடுப்புற பார்டர் மாரி வச்சு கேட்பாங்க. அந்த தறியில் வந்து இன்னொரு தறியில் வந்து பார்த்து பார்டர் ஃபுல்லாக வச்சு வச்சுருக்கோம். இதெல்லாம் பார்டரே நான் நெய் சொல்ல எல்லாம் வந்து போட்டு தான் டபுள் போட்டு வாங்கி தான் நெய்யணும். கைப்பூச்சியில் தான் நெய்யணும். இப்போ வந்து 8 தறி. அப்போ 8 தறியாக சொல்ல நம்ம பிள்ளைங்க வந்து ரோடு வந்துருச்சு. ஆனாலும் இன்னைக்கு வேலை ரொம்ப ஸ்லூவாக இருக்குது. இப்போ வந்து இந்த ஜாக்காடு இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க. கிடையாது புதுமையான முறையில் வந்துருக்குது. முதல்ல நாங்கள் தான் தாச்சுட்டு இது பண்ணி ஏசிக்கிட்டு இருந்தோம்.
இப்போ வந்து எல்லாத்துக்கும் மிஷின் வந்துருச்சு, எல்லாத்துக்கும் சவர் மருந்து ஜாக்கெட் வந்து அவங்க கை பிடிச்சிருந்தான் நிச்சயம் அப்போ ஒரு முத இப்போ வந்து நம்மளுடைய ஜாக்கெட் வந்து வந்து எல்லாம் ஜாக்கெட் ரெடி பண்ணிருக்கோம். இந்த டிசைன்லாம் எப்படி வந்தீங்கட்டா, இது வந்து நாங்கள் நெய்யத்து மட்டும் தான் இருந்துட்டு தனி ஆள் இருக்காங்க, டிசைன் வந்து நாங்கள் அட்டாச் கொடுத்துருங்க அப்படி மேலே கொடுத்துருங்க வேலை பாருங்க. ஒரு சிலது ஒரு சிலது இங்கே கிடைக்குது, அந்த அளவுக்கு கரெக்டாக கிடைக்காது. அங்கிருந்து வந்து இந்த சாயம் அந்தந்த கலருக்கு ஏற்ற மாதிரி போட்டுடுவோம், என்னென்ன கலர் வேணுமோ அது மாதிரி போட்டு தான் எங்களுக்கு கொடுப்பாங்க. கொடுத்து நாங்கள் அதை வந்து எடுத்து சுத்தமாக யாய், அதுக்கு தனியாக இருக்காங்க ஆள், வீட்டில் அம்மாலாம் இருக்காங்க அவங்க யாய்ச்சி தருவாங்க. அதுக்கப்புறம் தராங்க இந்த மாதிரி சுற்றி பாருங்க, இந்த மாதிரி சுற்றி இந்த மாதிரி நாடாவை போட்டு தான் நாங்கள் வேலை செய்வோம். அதுக்கப்புறம் தான் பட்டு சேலை உற்பத்தி ஆகும். இதெல்லாம் பண்ணி சரிக்கிறி இந்த வேலை தான் முடிச்சிருக்கு. வீட்டோட செய்கிற வேலை, குடும்பத்தோடு இருக்கலாம், அப்பா அம்மா கூட இருக்கலாம், ஒய்ஃப் இருக்காங்க, பசங்க இருக்காங்க, எந்த நேரமும் நாங்கள் எங்கே நினச்சாலும் எங்கன்னா வெளியே போகலாம், நாங்கள் நினச்சா வேலை செய்யலாம். அது ஒரு சுதந்திரம் இதில் இருக்குது, அந்த சுதந்திரத்துக்காக தான் இல்லை படிக்கிறதுனால இருக்கு, வேறு என்ன அந்த சுதந்திரம் கிடைக்காது. காலிலேருந்து நான் மத்தியானம் வரைக்கும் வேலை தான் செய்வோம், எந்த வேலையும் செய்வேன், பட்டையை போய் செருகி அடிப்போம், பட்டு போகிற பாவை போட்டு கொடுக்கணும், எல்லா வேலையும் நான் தான் செய்து கொடுப்பேன். அதனால் முதல்ல மேல் வேலைலாம் செய்து வந்தேன், நாங்கள் இந்த தொழில் செஞ்சு நல்லா இன்னும் கொஞ்சமா நல்ல, நாங்களே யாருக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை, நாங்கள் நினச்சா எங்கே வந்தாலும் போகலாம், எங்கே வேணாலும் வரலாம், நல்ல தொழில் நல்லது, வீட்டுக்குள்ளேயே நல்லா செஞ்சு வரலாம், வேலை செஞ்சுட்டு கரெக்டாக சாப்பிட்டு சரியா இருக்கும். பசங்க ஒவ்வொருத்தரும் ஸ்கூல் படிக்கிறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிக்கிறாங்க.
இது மூணு சேலை நினைச்சு கொடுத்தா 15,000 கொடுப்பாங்க. அவங்க முதல் இடம் கணக்கு பார்த்தோம்னா மொத்தத்திலே வந்து பாவு வந்து ஒரு 3,000 ஒரு பாவோட விலை மூணு சேலை அது. அந்த நூல் வாங்குறதுக்கும் அந்த சப்ளை பட்டு வாங்குறா போடுவோம், அதுக்கும் வந்து பார்த்தா ஒரு 1,500 ஒரு சேலைக்கு மூணு சேலைக்கு வாங்குறாங்க. மாத அந்த ஜரிக்கும் வாங்குறாங்க ஒரு கட்டை வந்து 2,200 ஒரு கட்டை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டு போட முடியுது இருக்கும் பத்து நாளைக்கு மேலே ஆகிடும். அது எப்படி இருந்தாலும் பத்து நாளைக்கு மேலே ஆகிடும், கம்மியாக இருக்க முடியாது. பத்து நாளைக்கு மேலே ஆகிடும் அது அது வேலை படுத்த அந்த மாதிரி நாள் கூட்டிகிட்டே இருக்கும். இப்போ அந்த சேலையில் புட்டா கிட்ட இன்னும் லேட்டாக இருக்கும். மொத்தமே தனியாக இருக்கீங்களா? எடுத்து போய் அவங்க மொத்த பொருளும் கொடுத்துருவாங்க பட்டு சரிங்க எல்லாமே நாங்கள் எடுத்து போய் வச்சு கொடுத்துருவோம். அதுக்கேற்ற கூலி என்னவோ அது கொடுத்துருவாங்க. இப்போ வந்து லாக்டவுனில் வந்து சுத்தமாக ஃபோன் கூட பண்ணாதுன்னு சொல்லிட்டாங்க. வழிகிறேன் நாங்கள் சும்மா டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் நெச்சுங்கிறோம். இது வந்து ஒரு மாதத்துக்கு நீ சொல்லிட்டாங்க சேலை ஒரு மாதம் கொடுத்துருவாங்க எதுவும் இப்போ வராதுன்ட்டாங்க. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக நெச்சுங்கிறோம். ஒரே நெச்சுட்டா சும்மா வெறுப்படிச்சிடும் உடம்பு, அதுக்கப்புறம் தறி செட் ஆகாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக நெச்சுங்கன்னு நாங்கள் ஒரு மாசம் அவங்களும் அதோட பிகு எல்லாமே பார்ப்பாங்க. ரெண்டாவது கடைக்கு போயிடும். கையில் ரெண்டு நாள் இருந்ததுன்னா அதோட இது குறைஞ்சிரும், அதோட ஃபினிஷிங் குறைஞ்சிரும் சுத்தமாக. இது வந்து நல்லா தொழில் போகும்போது 5 நாளைக்கு ஒரு சேலை கூட கேட்பாங்கம்மா. ஆனால் அப்போ நம்மளால செய்ய முடியாது சுத்தமாக. அப்படி செய்தாலும் 5 நாளைக்கு உட்காந்து ரெஸ்ட் தான் எடுக்க முடியும். 12 நாளைக்கு ஒரு சேலை வச்சா தான் சேலையும் நல்லாயிருக்கும் நாங்களும் நல்லாயிருக்கும். இதில் குறிப்பு இப்போ வந்து வந்து ஒரு மாதத்துக்கு நேரத்தினால எல்லாம் செய்ய முடியல. ரொம்ப இப்போ தான் கொஞ்சம் இதாக இருக்குது. மிச்சபடி அடுத்த தொழிலால் எந்த இதுவும் எங்களுக்கு கிடையாது. வேலை செய்யறது கரெக்டாக வர பசங்க படிக்கிறது சாப்பிட்றது கரெக்டாக. ஆரம்ப கட்டத்தில் காஞ்சிபுரம் பார்த்தீங்கன்னா பட்டு சேலை மட்டும் தான், வேறு எந்த தொழிலும் இது வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் கம்பெனி வர ஆரம்பிச்சு, கம்பெனி வந்து ஆரம்பிச்சு தண்ணீர் குறைய ஆரம்பிச்சுட்டாங்க. ரகமும் அதுக்கேற்ற மாதிரி குறைய ஆரம்பிச்சு. நிறைய பேர் கம்பெனி போனவங்க எல்லாம் திரும்பி வரல, எல்லா கம்பெனி அந்த மாதம் அப்படியே போயிட்டாங்க. இப்போ எங்களை மாதிரி இதில் கொஞ்சம் பேர் தான் வச்சுட்டு இருக்காங்க. இது கொஞ்சமாக நினச்சிருக்காங்கன்னா காசு கிடைக்குதோ எங்கேயோ நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணி தான் நாங்கள் எது கொண்டு தான் நினச்சிட்டு இருக்கோம். சரியாக சாப்பிட்றோமா அடுத்த லெவலுக்கு எங்களால் போக முடியல. கரெக்டாக இருக்குது. அது கொடுத்து தான் எங்களை இது மாதிரி வர போன வாட்டி வந்து 6 மாதம் சும்மாவே இருந்தோம். அப்போவே கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாகி போச்சு. இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி வரல இந்த வாட்டி இன்னும் அவங்க இதை எனக்கு தெரியும். இப்போதைக்கு 1 மாதத்துக்கு எந்த இதுவும் கிடையாது. 1 மாசம் சேலை கட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன அவங்க அவனு இன்னும் எங்களுக்கு தெரியல. அடுத்த தலைமுறை எப்படி இதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. ஆனால் இப்போ இருக்கிறவங்களே நிறைய பேருங்களே வந்து இந்த தொழிலை விரும்பல. வீட்டை விட இவங்க அப்பா அம்மா வந்து இந்த தொழில பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனால் இவங்க வந்து எங்கள் பசங்களுக்கு எதுவும் தரையில் இல்லை, நல்லா படிக்கணும். அவங்க எங்கள் தொழில் எங்களோட இதாக ஆகட்டும்ட்டு இன்னும் பசங்களுக்கு எந்த வேலையும் சொல்லித்தரல எதுவும் தெரியாது. ஆனால் இவங்களோட தான் இந்த தொழில், இந்த பட்டுத்தறி தொழில் வந்து எங்கள் அப்பா செஞ்சார், நாங்கள் செய்யணுமா. இதுக்கப்புறம் எங்களுக்கு அப்புறம் செய்யறதுக்கு ஆள் கிடையாது. அது வந்து இந்த தொழிலோட நிலைமை என்ன ஆகும் எங்களுக்கு தெரியாது. எங்களால் முடிஞ்சாலும் நாங்கள் செய்யணும். இந்த வருஷத்தில் இந்த தொழிலோட வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மாறினே வருது காலத்துக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த கை தொழில் எடுத்து இருக்காது போகுது. ஏன்னா இப்போ யாருமே வந்து கற்றுக்கு தெரியல. விருப்பி வந்து எல்லாம் வராங்க படிக்கிறாங்க, அந்த கம்பெனிக்கு போகிறாங்க. இந்த தொழில் யாரும் வந்து விரும்பல. இது நாங்கள் விருப்பப்பட்டு வந்தது. இது மாதிரி அடுத்த ஜென்ரேஷன் வருவாங்களான்னு எனக்கு தெரியாது. வந்தால் நல்லா இருக்கும், தொழில் அழியாமல் இருக்கும். இல்லைன்னா இந்த தொழில் அழியும் வச்சு தான் போயிட்டு இருக்கோம்.